வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஃப் பணம், தொழிலாளர்கள்ட்டேருந்து மாதந்தோறும் ஊதியத்திலேருந்து பிடிக்கப்படக்கூடிய அந்த பணத்துக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை வந்துட்டு அந்த நிறுவனம் வந்து குறைச்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், யார் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க? அதாவது வருங்கால வைப்பு நிதி என்பதே தொழிலாளர்கள் அவர்களுடைய முதுமை காலத்தில் ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு இருந்துவிடக்கூடாது, கட்டாயமாக அவர்கள் ஒரு தொகையை அரசாங்கத்திடம் செலுத்தி நிர்வாகம் அதற்கு இணையான ஒரு தொகையை அரசாங்கத்திடம் கொடுத்து இந்த ரெண்டையும் ஒரு கமிஷன் ஆணையத்தின் மூலமாக நிர்வகிப்பது. தொழிலாளிகளை இப்படி கட்டாயப்படுத்தாவிட்டால் அவர்கள் சேமிக்க மாட்டார்கள். அவர்கள் சேமிக்காமல் இருந்தால் வயது முதிர்வு காலத்தில் யாரை சார்ந்திருப்பது என்கிற கேள்வியிலே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், சமூக பிரச்சனை ஏற்படும் என்று கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த பணத்தில் நாம் தொழிலாளிகள் செலுத்தக்கூடிய பணத்திற்கான வட்டி என்பது அந்த தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான வருமானம். வெளியே போட்டால் என்ன கிடைக்குமோ அதை விட கூடுதலாக அந்த தொழிலாளிக்கு வட்டி தர வேண்டும் என்பது தான் பிஎஃப்னுடைய தாத்பரியம். என்ன காரணம் என்றால், அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொகை இந்த பிஎஃப் பணத்தின் மூலமாக சென்று சேருகிறது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலதன திரட்டலில் பார்த்திங்கன்னா பிஎஃப்பில் தான் ரெண்டாவது பெரிய திரட்டல் இருக்கிறது. அதாவது 1,600,000 கோடி பிஎஃப்பில் நிதியில் இருக்கிறது. இதை பல இடங்களில் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை வந்து முதலீடு செய்கிறார்கள், மற்றது செய்கிறார்கள், அப்படி அல்லது அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த பணம் இல்லாமல் போனால் அரசாங்கம் என்ன செய்யும்? உலக வங்கியிடமிருந்தோ, ஆசிய வங்கியிடமிருந்தோ, ஜப்பானிய வங்கியிடமிருந்தோ கடன் பெற்றுத்தான் பாலம் கட்டணும், ரோடு போடணும், மற்றது போடணும். அப்போது ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கடன் இது, அதை யாரையும் சார்ந்திருக்காத ஒரு கடன், சாதாரண தொழிலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அதனுடைய வட்டியை வந்து குறைக்கவே கூடாது, அந்த வட்டியை வந்து ஊக்கப்படுத்தணும். அதுவும் இந்த பணத்தை எப்போ அந்த தொழிலாளி பெறுவார்கள் என்றால் 58 வயசுக்கு பிறகு தான், 60 வயசுக்கு பிறகு தான் பெறுவார்கள். சாதாரணமாக வயது மூப்படைந்தவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டும் என்று பேசப்படக்கூடிய இந்த காலத்தில் மூத்த குடிமக்கள் கையில் சென்று சேர வேண்டிய ஒரு சேமிப்புக்கான வட்டியை அரசே குறைக்கிறது என்றால் அது மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய அநியாயம். அது என்ன விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னா, இன்றைக்கே அவர்கள் கைக்கு போக வேண்டிய அந்த பணம் போகாமல் அரசாங்கம் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ அரசாங்கம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, வேறு எதுலையாக போடலாமா, முதலாளிகளுடைய இதில் வந்து பங்கு செலுத்தலாமா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். இந்த பணம் அவர்களுக்கு பயன்படுமே தவிர முதிய காலத்தில், வயது மூப்பு காலத்தில் இந்த தொழிலாளிகளுக்கு பயன்படாது என்று ஆக்கினால் அது வந்து சந்தையை வந்து சுருக்கிற ஏற்பாடு. இப்போ இவங்க கையில் அந்த பணம் வந்ததுன்னா சந்தைக்கு தானே போகும், அந்த சந்தையை சுருக்கிற ஒரு ஏற்பாடாக இருக்கும். அது இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்கிற ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது. ஆகவே இந்த வட்டியை குறைக்கக்கூடாது. இந்த வட்டியை குறைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 11% வரைக்கும் வட்டி இருந்தது, என்னுடைய பணத்துக்கு 11% வட்டி இருந்தது. அதை படிப்படியாக குறைச்சி இப்போ 8.1%க்கு கொண்டு வந்துட்டாங்க. 8.5, 8.65 அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து 8.8, இப்படி குறைச்சி இப்போ 8.1 என்று ஆக்கிவிட்டார்கள். ஒரே ஒரு தடவை தான் 8% ஆச்சு, கடுமையான எதிர்ப்பு. ஒரு அது 43 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அதை உயர்த்தினார்கள், உயர்த்த தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் இந்த நிலைமைக்கு வரவே இல்லை. 43 வருஷம் கழித்து மறுபடியும் அதே நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இந்த தொழிலாளிகளுடைய வட்டி பணத்தை கொண்டு போயிருக்கிறது என்பது மிக கொடூரமான ஒரு தாக்குதல். 5 மாநில தேர்தல் முடிந்த கையோடு இவ்வளவு பெரிய தாக்குதலை, ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற, வருமானத்தை பாதிக்கிற ஒரு காரியத்தை அரசாங்கம் செய்திருக்கிறது. கட்டாய பிடித்தம் என்பது சட்டத்தில் இருக்கிறது. கட்டாய பிடித்தத்திற்கு அநியாயமான வட்டி கொடுப்போம், அநீதியான வட்டி கொடுப்போம் என்று சொன்னால் அது இரட்டை கொடுமை. அதுதான் அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை. தொழிலாளி விரும்பி என்னுடைய பணம் எக்ஸ்ட்ரா என்னிடம் இருக்கிறது, இந்தாங்க வச்சு இங்கே நோண்டி பேங்கில் போடுற பணம் அல்ல அது. நீங்கள் கட்டாயமாக அவங்கள்ட்ட பிடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு நியாயம் வழங்க வேண்டாமா என்பது தான் கேள்வி. இப்போ இந்த காலத்தில் வந்து பணவீக்கம் வந்து கடுமையாக உயரக்கூடிய ஒரு தருணத்தில் வட்டியும் சேர்த்து குறைக்கிறதுங்கிறது வந்து இரட்டை தாக்குதல். இது எதுக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, முதலாளிகளுக்கு சேவை செய்யத்தான். இப்போ முதலாளிகளுக்கு வந்து மூலதனம் திரட்டல் என்பது அவங்க வந்து செய்கிறதுங்கிறது ஒன்று, வங்கி பணம்
இல்லைனா எல்ஐசி பணம், இல்லைனா ப்ராவிடன்ட் ஃபண்டு பணம், இப்படி மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சேமிப்பு தான் அவர்களுடைய மூலதனம். அந்த மூலதனத்தை மிக மலிவாக அவர்களுக்கு சென்று சேர்த்துவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை, மக்களுக்கு எதிரான நடவடிக்கை இது. வருங்கால வைப்பு நிதிக்கு நியாயமாக எவ்வளவு சதவீதம் வட்டியாக கொடுக்கணும்? இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ கணவன் மனைவிக்கு இடையில், அப்பா மகனுக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் மாதிரி பார்க்கணுமே தவிர, இது வட்டி லாபாதேவிக்கார ஒருத்தங்கிட்ட கொடுத்து எவ்வளோ அதிக வட்டி வாங்க முடியும் அல்லது எவ்வளோ குறைச்சி வாங்க, அப்படிப்பட்ட ஒரு கணக்காக இதை பார்க்கக்கூடாது ஒரு அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்ல வர்றது. அதனால் 8.5 நீடிக்கணும், அதுக்கு மேலே இருக்கணுங்கிறது தான் ஒரு அரசாங்கம், ஒரு நல அரசாங்கம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் செய்ய வேண்டிய காரியம். அதை விட கூடுதலாக இருக்கணுங்கிறது தான், அதை வந்து செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.